ஓபிஎஸ் தவறு மேல் தவறு செய்வதாக குற்றஞ்சாட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தவறான பாதையில் ஓபிஎஸ் செல்வது மனவேதனையை தருவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் நேரில் சென்று ஒற்றை தலைமைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கே சி கருப்பண்ணன், வளர்மதி உள்ளிட்டோர் இபிஎஸ் வீட்டிற்கு சென்று ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து வந்த தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சென்று ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று வேளச்சேரி அசோக் இபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளதால் சென்னை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி வசம் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி ஓபிஎஸ்ஐ விமர்சித்தார். மேலும் பொதுக்குழுவில் ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். அண்ணனை பொறுத்தவரை, ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல பாடுவார், பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. எனவே அந்த வகையில் ஒரு தவறான பாதையை நோக்கி தான் வந்து அண்ணன் சென்று கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆழ்ந்த ஒரு கவலையை நான் இங்கே வெளிப்படுத்துவதற்கு மனக்கஷ்டத்தோடு இங்கே நான் வந்து சொல்லிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே பொதுக்குழுவை பொறுத்தவரை அவரை வந்து கலந்து கொண்டு அங்கு பொதுக்குழு வந்து உச்சபட்ச அதிகாரம், ஏன்னா அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்பட்டாக வேண்டும். எனவே அவர் உட்பட எல்லோருமே கட்டுப்பட்டாக வேண்டும். அதுதான் வந்து தொண்டர்களுடைய எண்ணமும் கூட. ஓபிஎஸ் உறவினரான ராமநாதபுரம் அதிமுக மாவட்ட செயலாளர் முனுசாமி எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் இன்று இபிஎஸ்க்கு அவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து சைதை துரைசாமி ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவை உருவாக்கியது தொண்டர்கள்தான் என்றும் கட்சியை வழிநடத்தியதுதான் எம்ஜிஆர் என்றும் கூறினார். மேலும் இந்த இயக்கத்தை வலிமையாக்கி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார். நான் ஒற்றுமை ஏற்படுத்தி ஒற்றுமையாக இந்த இயக்கம் செயல்படுவதற்கான அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம், புரியுதா? அதனால் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம், இந்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம், இந்த இயக்கம் தொண்டர்களால் ஆன இயக்கம், எம்ஜிஆரின் தூய தொண்டர்கள் தியாகம் செய்து உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.